Hi friends, welcome to Little Deuce channel. Disney movies na yaarukku da pidikadhu. Adhula princess um irupanga, evil forces um irupanga. Ana innikku nama paaka pora story entirely different ana Luca movie. Eppadi nama hero sea monster oru manushana maarnaangiradha indha kadha. Ivan dhaan nama hero Luca. Ivanukku kadalukku mele enna irukkunu paakanumna aasa. Ana avanga amma mele pogakoodadhunu sollitaanga. அவன் இன்னொரு சீ மான்ஸ்டரை பார்க்குறான். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அவனோட பேர் ஆல்பர்ட்டோ. அவன் நம்ம லூக்கா மேலே வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறான். லூக்கா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனாக மாறினதுனால அவனை பார்த்து அவனே பயந்துட்டான். கடலுக்கு மேலே இருக்க விஷயத்தெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறான். ஆல்பர்ட்டோ வீட்டில் லூக்கா ஒரு போஸ்டர் பார்க்குறான். அதில் வந்து ஒரு ஸ்கூட்டியோட பிக்சர் இருக்குது. அதோட பேர் தான் வெஸ்பா. அதை பார்த்த உடனே அவனோட ட்ரீமில் ஒரு ரைட் போகிறான். நாமையே வெஸ்பாவை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்பாவை செஞ்சு அதில் ஜாலியாக ரைடும் போனாங்க. நிறைய அற்புதங்களையும் பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. லூக்கா கடல் இல்லாத விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நீ எப்படி மேலே போவேன்னு பார்த்துடலாம். இனிமேல் நீ உன் அங்கிள் வீட்டில் தான் இருக்கணும்னு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதனால லூக்காவும் ஆல்பர்ட்டோவும் சேர்ந்து ஹியூமன் டவுனுக்கு போகிறாங்க. அங்கே மனுஷங்களையெல்லாம் பார்த்து லூக்கா ஆச்சரியப்படுறான். எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தப்ப சீ மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி கில் பண்ணுற ஃபோட்டோவை பார்த்து பயந்து போயிட்டான். இப்போ நம்ம வில்லன் எர்கோலி என்ட்ரி கொடுக்குறான். அவனுக்கு ஹெட்வெயிட் ஜாஸ்தி. நான் 5 times பொட்ரோசோ கப்பை வின் பண்ணி ஒரு வெஸ்பாவும் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். லூக்கா கிட்ட பிரச்சனையும் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஜூலியா என்ட்ரி கொடுத்து எர்கோலி கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிடுறான். ஜூலியா ஒரு சாதாரண பொண்ணு. நாங்களும் உன் கூட சேர்ந்து அந்த ரேஸில் கலந்துக்கலாமான்னு ஜூலியா கிட்ட கேட்டோடனே மூணு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ரேஸ்லேயும் கலந்துக்கிறாங்க. அவங்க ஜூலியாவோட ட்ரீ ஹவுஸ்லேயே தங்கிடுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். லூக்காவோட அம்மா அப்பா அவனை தேடி மேலேயும் வந்துடுறாங்க. ஹியூமன்ஸாகவும் மாறிடுறாங்க. ரேஸில் கலந்துக்க என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அதுக்காக ஜூலியாவோட அப்பா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போகிறாங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ் பிடிச்சி மணியையும் சேர்த்திடுறாங்க. டிக்கெட் வாங்க போன இடத்துல ரூல்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்விம் பண்ணணும், அப்புறம் பாஸ்தா சாப்பிடணும், அதுக்கப்புறம் பொட்ரஸோ மவுண்டெயினுக்கு மேலே சைக்கிளிங் பண்ணிட்டு போய் கீழே வந்து ஃபினிஷிங் லைனை டச் பண்ணணும். அங்கே எக்கோலி நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனான்னு பார்த்துடலான்னு லூக்கா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாம் தான் வின் பண்ணுவோன்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறாங்க. ஜூலியா ஸ்விம் பண்ணுவா, ஆல்பர்ட்டோ பாஸ்தா சாப்பிடுவான், லூக்கா சைக்கிளிங் பண்ண போகிறான். லூக்காவும் ஜூலியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலியா சொல்கிறா, என்னோட ஸ்கூல் ஜெனிவாவில் இருக்குது, நான் எங்கள் சம்மர் லீவுக்கு வருவேன். என்னை எல்லாருமே வித்தியாசமான பொண்ணுன்னு சொல்கிறதுனால இந்த ரேஸை நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு சொல்கிறா. வானத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபிஷ்ஷஸ் இல்லை, ஸ்டார்ஸ்னு ஜூலியா சொல்கிறா. டெலஸ்கோப்பில் ஸ்டார்ஸையும் பிளானட்ஸையும் லூக்கா பார்த்துடுறான். ஆச்சரியப்பட்டு கனவு உலகத்துக்குள்ளே போயிடுறான். நாமளும் ஸ்கூலுக்கு போனால் நல்லாயிருக்கும்லன்னு லூக்கா சொல்லும்போது இந்த வெஸ்பா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆல்பர்ட்டோ சொல்கிறான். லூக்காவை கண்டுபிடிக்க முடியலேன்னு அவங்க பேரண்ட்ஸ் சோகமாக இருக்கும்போது அவன் போகிறத அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து லூக்கா தப்பிச்சு போயிடுறான். அப்படி போயிட்டுருக்கும்போது ஜூலியா ஸ்கூலுக்கு போகிற ட்ரெயினை பார்த்த உடனே அவனுக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. நமக்கு ரேஸ் தான் முக்கியம் லூக்கான்னு ஆல்பர்ட்டோ சொல்கிறான். இதனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னோட ஸ்கூலுக்கு சீ மான்ஸ்டர்ஸ் கூட வரலாமான்னு ஜூலியா கிட்ட கேட்ட உடனே சீ மான்ஸ்டர் உருவத்தை ஆல்பர்ட்டோ அவளுக்கு காமிச்சிட்டா. எர்கோலையும் அங்கே வந்ததுனால எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாதுன்னு லூக்கா சீ மான்ஸ்டர் அப்படின்னு கத்திட்டான். ஆல்பர்ட்டோவும் மனசுடைஞ்சு போயிட்டான். ஆனால் ஜூலியா லூக்காவும் ஒரு சீ மான்ஸ்டருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட சாரி கேட்டான். ஆனால் என்னால் உன் கூட ரேஸில் கலந்துக்க முடியாதுன்னு ஆல்பர்ட்டோ லூக்கா கிட்ட சொல்லிட்டான். ஆனால் நான் ரேஸில் கலந்துக்கிட்டு வெஸ்பாவை வாங்க போகிறேன்னு லூக்கா சொல்கிறான். ஜூலியாவும் லூக்காவும் தனித்தனியாக ரேஸில் கலந்துக்கிறாங்க. நோ லூக்கா, இவங்கக்கிட்ட நீ மாட்டிக்குவ, இங்கேருந்து போயிடுன்னு ஜூலியா சொல்கிறான். லூக்கா தைரியமாக ஸ்விம் பண்ண போகிறான். யாருக்கனுக்கும் தெரியாமல் வெளியவும் வந்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ்தா சாப்பிட்றாங்க. பாஸ்தாவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைக்கிளிங் பண்ண லூக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபாஸ்ட்டாக சைக்கிளிங் பண்ணிவிட்டு எர்கோலியை முந்திட்டான். அப்போ மழை வந்துச்சு. மழை வந்தால் நம்ம லூக்கா சீ மான்ஸ்டராக மாறிடுவான். அதனால் அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஆல்பர்ட்டோ வந்துட்டான். பட் அவன் அலைஞ்ச உடனே சீ மான்ஸ்டராக மாறிட்டான். எர்கோலி அவனை வலை போட்டு பிடிச்சிட்டான். நம்ம உருவம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டோவை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு ஆல்பர்ட்டோவை அவன் காப்பாற்றினான். ஜூலியாவோட அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அவங்க ரேஸில் வின் பண்ணிட்டாங்க.
ஹெர்கோலே தோத்து போயிட்டான். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மூணு பேரும் ரேஸில் வின் பண்ணிட்டாங்க. அதில் கிடச்ச வெஸ்பால ஜாலியாக ரைடும் போனாங்க. சீ மான்ஸ்டர்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஜூலி அவங்க அப்பாவுக்கு குட் பை சொல்லிட்டு அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அல்பர்ட்டோ அவங்க ஜெயிச்ச வெஸ்பாவை கொடுத்துட்டு லூக்கா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டான். நீ இங்கிருந்ததை விட இன்னும் சேஃபாக இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் நீ ஸ்கூலுக்கு போகலான்னு அவங்க அம்மா அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. என்னோட ஞாபகம் வரும்போது இந்த ட்ராயிங்கை நீ பாருன்னு சொல்லி அவங்கிட்ட கொடுத்துட்டு குட் பை சொல்லிடுறான். லூக்காவும் குட் பை சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டான். அல்பர்ட்டோவை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் நிறையா புதுசாக கற்றுக்க போகிறோங்கிற ஆசையோடு அவன் கிளம்பிட்டான். இதோட கதையும் முடிஞ்சிருச்சு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் டியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.